ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் அமாவாசை என்று கோலம் போடலாமா? பொதுவாகவே அமாவாசை திதிகளில் கோலம் போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை எதனால் சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருந்தது அப்படின்னா, இந்த அமாவாசை திதிகளில் வந்து கெட்ட ஆவியுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இறந்தவர்கள் முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டுக்கு விஜயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த மாதிரியான நேரங்களில் மங்களகரமான சுப செய்தியை ஊடுருவக்கூடிய இந்த மாதிரியான கோல அமைப்புகள் வீட்டு வாசலில் இருந்ததுன்னு வைங்களே, நாம் வந்து இந்த மாதிரியான, அதாவது ஒரு ஆவி சம்பந்தப்பட்ட அல்லது இறந்தவங்களுடைய அந்த ஒரு தூதுவராக செல்லக்கூடிய நமக்கு வந்து அந்த வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். பொதுவாகவே வானுலகத்திலிருந்து கீழே பூமியை நோக்கி பார்க்கும் பொழுது எந்த வீட்டு வாசலில் கோலம் போட்டிருக்குதோ அந்த வீட்டு வாசலில் துர்தேவதைகள், அசுத்தமான அல்லது அசுபமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சக்திகள் உள்ளே செல்லக்கூடாது, உள்ளே செல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த வகையில் என்னதான் முன்னோர்கள் நல்லவராக இருந்தால் கூட இறந்ததுக்கப்புறம் வந்து, அதாவது மானுட தெய்வங்களாக மட்டுமே சித்தரிக்கக்கூடிய இவர்கள் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு ஓரளவு சங்கோஜப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அமாவாசை திதிகளில் கோலம் போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் தாராளமாக அமாவாசை திதியில் கோலம் போடலாம். உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய சடங்குகள் சரியான வகையில் அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டுக்கு விஜயம் செய்வாங்க, அல்லது உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வான் உலகுக்கு எடுத்துச் செல்வாங்க. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதுதான் தன்னம்பிக்கை. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.